ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாம்பாருக்கு ரசம், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்துட்டு உருளைக்கிழங்கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்துட்டு சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து இப்போவே போட்டுடலாம். இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம செய்யும்போது அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதில் போட்டுட்டு இது நல்லா குக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தனியாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான், அதாவது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் அதில் வாயு தொல்லை வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ஒரு வாணல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து பெரிய வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் நமக்கு வந்துட்டு ஃப்ரை டிஷ் வந்து சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ வந்துட்டு அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி வதக்கி விட்டுடலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிப்பேன். நல்லா காரம் ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வதக்கி விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி நல்லா வந்து வெந்து வரும். இதில் நான் ஒரே ஒரு பூண்டை வந்து இந்த மாதிரி எடுத்து தட்டி போட்டிருக்கேன். இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நசுக்கி நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் ஆட் பண்ணால் லைட்டாக நீங்கள் வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால சூப்பராக பாயில் ஆகிடும். இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போகிறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வதக்குறோம். ஸோ இது போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீமி லெவல், வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக. ஸோ கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கவி சுப்ரீம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய், சீ யூ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.